And அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கூட அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து நீங்க வர்க் பண்ணிட்டே இருந்தீங்க சோ அத பத்தி சொல்லுங்க அது தானா அமைஞ்சது தான் சோ சேதண்ணா கூட வந்து விக்ரமேதா அவர் ரெஃபர் பண்ணது சோ அது ஆப்வியாஸ்லி வந்து சேதுபதிக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டேன்னா அண்ணாவும் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி படம் கேட்டிருக்கேன் கதை கேட்டிருக்கேன் நீ போய் பாருங்க அப்படின்னு சொன்னப்போ புஷ்கர் சார் காயத்ரி மேம் மீட் பண்ணேன் மீட் பண்ண அன்றைக்கே சொல்லி சொன்னாங்க அன்றைக்கே லாக் பண்ணேன் அன்றைக்கே லுக் டெஸ்ட் எடுத்தாங்க அன்றைக்கே லாக் ஸோ சும்மா பார்க்க போனது தான் பட் இது எல்லாமே அப்படி நடந்தது தான் அதுக்கப்புறம் சிந்து பாத்து என்னோட ஹோம் டீம் அருண் அவங்களோட படம் அப்புறம் நவரசால பண்ணேன் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் பட் சேதனா கூட நிறைய வந்து ட்ராவல் பண்ணிருக்கிற அந்த இது வந்து நல்லாயிருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு கோ ஆக்டருக்கா ஒரு பர்சனாக அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் செட்டில் அவர் வந்து செட்டை வச்சுக்கிற விதம் ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டராக தாண்டி ஒரு பர்சனாக வந்து அவர் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெரி ட்ரூ அவரோட வந்து பழகின எல்லாருமே வந்து ஒரு பர்சனலான ஒரு ஸ்டோரி இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து அவர் எப்படி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்காரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அது வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக ஒரு மென்டராக அவர் உங்ககிட்ட பர்சனலாக சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் என்னால் வந்து அதை மறக்க முடியாது அதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா கோபப்படக்கூடாது ஓகே எந்த காலகட்டத்திலையும் எதுக்காகவும் வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அது ஜென்ரலாக எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் பட் அது நீ கோபறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி ஓகே அந்த கோபம் தேவையா இல்லையான்னு யோசி அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் அது எல்லாருக்கும் நீடான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அது எதுக்காகனா டக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை கட் பண்ணிடுவோம் நம்மளுக்கு அவங்களுக்குமான பாண்டு கொஞ்சம் குடையும் ஒன்ஸ் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வி கே நாட் ரீக்ரியேட் தட் அது பழகுவாங்க பேசுவாங்க பட் ஆனால் அவங்க கூட நம்ம பெருசாக கான்டாக்டில் இருந்தாலுமே அது ஒரு ஏதோ ஒன்று நெருடலாகவே இருக்கும்ல ஸோ அந்த விஷயம் சொன்னது அதே மாதிரி நடிச்சுட்டே இரு அது சொன்னது அது இப்போ ஒர்க்குக்காகவும் சரி அது பர்சனலாகவும் சரி நடிச்சுட்டே இரு ஏன்னா நீ என்ன பண்ண போகிறங்கிறது உனக்கும் தெரியாது நீ வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டே உனக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நின்றக்கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆக்டிங் நோவாசன் தான் என்ன அது ஆக்டிங்கில் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறது உனக்கே தெரியாத விஷயங்கள் நடிக்கிறப்ப தான் உனக்கே வந்து தெரிய வரும் அப்படிங்கிற விஷயம் இது ரெண்டும் வந்து அட்மையர் சூப்பர் அண்ணா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களோட அந்த வாய்ஸ்ன்றது ரொம்ப பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பிடிச்ச ஒரு வாய்ஸாக மாறிடுச்சு அது வந்து எங்களுக்கு வந்து சேதுபதியிலேயே வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்து நீங்கள் அந்த உள்ளே வந்து அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது இல்லை வாங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது எல்லாருக்குமே வந்து அது பா இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே இருந்தது ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து அந்த ஹோம் ஒர்க்லாம் எப்படி பண்ணுவீங்க ஒரு கேரக்டருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறப்பயே ஜென்ரலாக நீங்கள் யார் ஒரு கதை படித்தாலுமே அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நடிக்கிறோம் நடிக்கல அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷுவல் ஓடும் ஆமாம் இந்த பிஹேவியர் இந்த இந்த கேரக்டர் இங்கேருந்து இப்படி நடந்து வந்து இப்படி வீட்டுக்குள்ளே போனால் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு லைன் படிக்கிறீங்கன்னா அந்த கேரக்டர் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியாது பட் உங்களுக்குன்னு ஒரு இமேஜின் இருக்கும்ல ஏதாவது பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கலாம் இல்லை வெயிட் ஷர்ட்டை கட்டிருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம் கோட் ஷூட் போட்டுட்டு உள்ளே போகலாம் அந்த அந்த இமேஜின் மாதிரி தான் பட் கதை நம்மளுக்கு சொல்லிடுறாரு இல்லை டேரக்ட் சொன்னோன்னு ஓகே இந்த ஸ்கெட்ச் இப்படி இருக்குது காஸ்ட்யூம் நம்மளுக்கு இப்படி இருக்குது அவன் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் இல்லை அர்பன் சிட்டியில் இருக்கிறவன் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷுவல் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட பண்ணி காட்டுவோம் ஃபஸ்ட் டேக்கில் செகண்ட் டேக்கில் அப்போ தான் வந்து டைரக்டர் என்ன யோசி எழுதினாருங்கிறது ரெண்டாவது டேக்கில் நம்மளுக்கு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருந்தது விவேக் ஆனால் இது வந்து இந்த கேரக்டர் இந்த லெவலுக்கு மேலே போவேன் நான் இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம் இந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மொமெண்ட்லேருந்து இதில் லாக் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கும் கேரக்டர் பற்றி அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது ஃபஸ்ட் டேக்கில் இல்லை மீட்டிங் போகிறப்போ தெரிஞ்சிடும் ரிஹர்சல் பண்ணுறப்போ தெரிஞ்சிடும் ஸோ அதுலேருந்து லாக் பண்ணுறது தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ஃபஸ்ட் டே என்ன லாக் பண்ணுறோமோ அதை அப்படியே லாக் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஆக்ட் பண்ணுறேன் சூப்பர்ண்ணா ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் விவேக் பிரசன்னா அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அண்ட் கதைக்களமும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்டயே வந்து ஓகே நான் சினிமாவில் இதுவாக ஆகணும் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு அதை பதில் சொல்லிங்கன்னா என்ன சொல்வீங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மோசமான நடிகனா இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கக்கூடாதுன்னு ஆமாம் அதுதான் நான் வந்து யோசிப்பேன் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் இல்லை சினிமா மீடியாங்கிறது எப்பயுமே வந்து நம்ம நடித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறமும் இது வந்து அப்படியே ட்ரெஷர் மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு 100 வருஷம் இப்போ 1000 வருஷம் முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் சின்ன சின்ன படம் சைலண்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம் 100 வருஷம் முன்னாடி வந்த படம் பார்க்குறோம் நம்ம எல்லாமே இன்னும் பார்த்துட்ருக்கோம் ரெஃபரன்ஸாக எவ்வளோ எப்படி க்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு போகணும் ஆக்டிங்கில் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருக்கும் ஓகே இப்படி ஒன்று இருக்குன்னா இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏதாச்சும் பேர் சொல்கிற மாதிரி இருந்தால் அது அது நடந்துட்டு இருக்கு இருந்தால் ஓகே அந்த மாதிரி இருந்தால் இப்போ ஃபைன் ஓகே அண்ட் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது பில்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி கோ வித் ஃப்ளோ தான் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எப்படி ரெகுலராக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணி நிம்மதியாக முடிச்சா போதும்னு இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தொழிலும் அப்படி தான்
காலையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு போகிறேன் இன்னைக்கு செட்டுக்கு போகிறேன் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும், நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு அதுவும் நல்லா பண்ணிடணும், அந்த ஒரு எண்ணம் தான். அது வந்து எங்கே பார்த்து கொண்டு போகணும் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து வந்து திடீர்னு நடிகனானது ஒரு மிராக்கிள்ங்கிற மாதிரி நடிகன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓகே நல்லா தான் நடிக்கலான்னு பேர் வாங்குறது ஒரு மிராக்கிள், நல்லா நடிச்சு ஓகே ரீசர் ஆகிட்டான் அப்படிங்கிறது எல்லாமே மிராக்கிள் தான், நெக்ஸ்ட் மினிட் ஒண்டர் மாதிரி தான்.